கேஜிஎஃப் டூ அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்தவங்க தான் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் அந்த தயாரிப்பு கம்பெனி ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க எங்களோட அடுத்த படத்தை இயக்க போகிறது யார் அப்படின்னா இயக்குநர் சுதா கொங்கோரா அப்படிங்கிற அறிவிப்பு இந்த அறிவிப்பு வெளியே வந்த உடனே தமிழ் சினிமா ஆடியன்ஸ்கெலாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் ஆயிடுச்சு பெருமையாக இருந்துச்சு இப்போது இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்தப்போ எல்லாருமே சூர்யா தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா சுதாகொங்கரா தன்னுடைய அடுத்த படமா சூர்யாவை தான் இயக்க போறேன் அப்படின்னு பல பேட்டிகள சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலயே இந்த படத்தோட ஹீரோ சூர்யா தான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதுதான் கிடையாது ஆக்சுவலி சுதா கொங்கரா இருந்து விசாரிச்சு பார்த்தா ஒரு உண்மை வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ அவங்க சூறரை போட்டு ஹிந்தி ரீமேக்கில் பிஸியாக இருக்காங்க இதை முடிச்சுட்டு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க சூறரை போட்டு ஸ்டைலில் அதுவும் வேற லெவல் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சா ஒரு செம்ம கதையான் அந்த படத்தை தயாரிக்க போகிறது சூர்யாவோட டூடி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்போ ஹொம்பாலை ஃபிலிம்ஸுக்கு பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்னா சூர்யா படத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அது ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அந்த படத்தின் ஹீரோ யார் அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது மூணு பேர் வந்து அடிபடுறாங்க ஒன்று வந்து தல அஜித் அவர்கள் ஏன்னா சுதாவுங்கரா அஜித் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே கதை சொல்லி ஓகேலாம் பண்ணிட்டாங்க சத்யதேவி ஃபிலிம்ஸில் வந்து அவங்க படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நியூஸ் வந்துருச்சு ஆனால் சில காரணங்களாக கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஸோ அந்த ஹொம்பலை ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு இருக்கு சுதா படத்துக்கு அஜித் வந்து ஹீரோவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநாடு ரிலீஸ் டைம்ல சிம்புக்கும் சுதா வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க அந்த கதையும் சூப்பர் கதையா சோ அந்த கதையை படமாக்கனா சிம்பு தான் ஹீரோவா இருப்பாங்க இல்லைன்னா ஹொம்பாலே பிலிம்ஸே பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் டூல நடிச்ச நம்ம ராக்கிவா யாஷோட கால் சீட்டையே இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வச்சிருக்காங்களா சோ யாஷா கூட இந்த படத்துல ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல அஜித்தா சிம்புவா யாஷா அப்படிங்கிறது சூர்யா படத்துக்கு அப்புறம்தான் தெரியும் மொத்தத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஹொம்பேலே ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு சுதா படம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சூர்யா வச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ண போறாங்க அதுதான் நடக்க போது அது இந்த வருஷம் சூர்யாவோட வாடிவாசலுக்கு அப்புறம்தான் அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் எண்டு அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பம் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த செய்திகள் பிடிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட்பாக சரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்